மச்சான். ஏய் எங்கடா போயிட்ட? அடப்பாடா ஸ்விமிங் பூல்ல ஒரு அழகான பொண்ணு சும்மா ஜம்முன்னு டைவ் அடிச்சாடா. கை உடைஞ்சு போச்சு. ஏன்டா? ஸ்விமிங் பூல்ல தண்ணியே இல்லையே. யார் அது? நான்தா எம்எல்ஏ வசந்தகுமாரி பாட்டி ஸ்ரீவித்யா. பயப்படாதடா. போலீஸ் பாதுகாப்போட வந்திருக்க. இங்க யாரும் உன்னை அசைக்க முடியாது. என் ஃப்ரெண்ட் ஆனந்த். ஹலோ. ஹலோ. வேலை விட்டு கிடையாது. டான்ஸ் கிஞ்சு கொஞ்சம் ஆடுவா. ஓ டான்ஸ் தெரியுமா? சும்மா வீட்டோட வச்சிருக்கேன். நான் வச்சிரறனே. எனக்கு டான்ஸ் அசிஸ்டன்ட் ஒருத்தன் தேவை. வச்சிரறேன். சரிங்க நீங்க பேசுங்க. பேருஸ் நான் இன்னொரு சுத்து போயிட்டு வரேன். ஆனந்த் வா நம்ம டான்ஸ் பத்தி பேசுவோம். கம் ஆன். மதர் பெட்டர். ஆமா. ஹலோ. வணக்கம் மிஸ்டர் ரவி. வணக்கம் மிஸ்ஸ் சந்திரவதனா. நான் சும்மா தான் இருக்கேன். நானும் ஒரு வணக்கம் சொல்லிக்கிறேன். நானும் திருப்பி சொல்லிக்கிறேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. உள்ள ஐட்டத்தை ரெடி பண்ணிட்டு இருந்தோம். டிஃபன் ஐட்டமா? யோ இந்த கைதாய்க்கு இப்படி ஒரு பொண்ணா? கேளு எம்எல்ஏ நல்லா கேளு. அங்க தயாராகிறது கிச்சன் டான்ஸ் டி. கரெக்ட். இந்த பரதநாட்டியத்துல எப்ப பாரு கிருஷ்ணானி பேகனே பரோ. கிருஷ்ணர் வாச்சது ஃப்ளூட்டு பா. நாதஸ்வரம் இல்ல? இல்ல பரோ. பரதநாட்டியத்தை கண்டுபிடிச்ச நாள்ல இருந்து இவங்களும் கிருஷ்ணனை வேகமாவா வேகமாவான்னு கூப்பிட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அவர் மெதுவா கூட வந்ததா தெரியல. என்ன மாதிரி ஒரு மாடர்ன் தாட்டு வேண்டாம் சொல்லேண்டா எம்எல்ஏ. அதுக்காக தான் இந்த கிச்சன் டான்ஸ். அப்ப நாங்க ரெண்டு பேரும் போய் மாவு பிசிட்டீங்களா? ப்ளீஸ். நான் வரணுமா எம்எல்ஏ? நீங்க இல்லாமலாமா? வாங்க. கம் ஆன். பை. பாத்துக்கமா. வெரி இன்ட்ரஸ்டிங். மூஞ்சியும் முகரட்டியும். ஏங்க இந்த மூஞ்சிக்கு என்ன குறச்சல் நல்லா தானே இருக்கு. இன்னி காலையில ஷேவ் பண்ணிக்கும் போது கூட நான் பார்த்தேன். சும்மா ஒரு கவர்ச்சியாவே இருக்கு. அதுலயும் இந்த கண்ணு இருக்கு. சும்மா கொக்கி போட்டு இழுக்குது. அந்த கொக்கியில மாட்டிக்கிட்டு சரியா ஷேவ் பண்ணிக்காம இன்னைக்கு மூஞ்சிய வெட்டிக்கிட்டேங்க. பத்திட்டு எரியுது. எங்க எங்க வேணா ஃபயர் இன்ஜின் அனுப்பட்டுமா? இனி நான் உங்களுக்கு ஃபோன் பண்ணா நான் ஒரு முட்டாள். இல்லேனாலும் அப்படி தானுங்களே. போனை வைக்கிறேன். வைக்கிறவங்க சொல்லிட்டு வைக்க மாட்டாங்க. நான் வேணா சொல்லிட்டே வைக்கிறேன். வைக்கட்டுமா? டேம் இட். குட் நைட். அப்ப குட் மார்னிங் சொல்ல நாளைக்கு ஃபோன் பண்ணுவீங்கன்னு அர்த்தமா? ஷட் அப். அடே வழக்கறிங்க. என்னடா ரொம்ப நாளா காணோம் ஃபோன் கூட பண்றது இல்ல. ஒண்ணு இல்லடா கொஞ்சம் பிஸியா இருந்துட்டேன். ஆ சரி யார் வந்துட்டு போறதே? பில்டிங் கான்ட்ராக்டர். ம் எதுக்கு? ஒண்ணு இல்ல புதுசா ஒரு வீடு கட்ட போறேன். புதுசா வீடா? ஏன் இந்த வீட்டுக்கு என்ன ஒழுகுதா? இல்லடா நான் லைஃப்ல செட்டில் இல்லாம இருக்கேன். செட்டில்? அடே யாரா ஐட்டம் சொல்றேன். சொல்லிடு நானா கண்டுபிடிச்சு அசிங்கம் ஆயிடும். அப்புறம் சொல்றேன். ஆமா நீ ஏதாவது ஐட்டம் செட்டப் பண்ணிருக்கியா? நானா? அப்புறம் சொல்றேனே. நான் அப்புறம் கண்டுபிடிச்சானா அதை விட அசிங்கம் ஆயிடும். இல்லடா நான் உன்கிட்ட சொல்றதுக்கு என்ன சரியா குதிர மாட்டேங்கிறா. குதிர்ந்தது சொல்றேனே. உனக்கு குதிர மாட்டேங்குதா? இந்த விஷயத்துல நீ பெரிய மன்னன் ஆச்சே. நமக்கு தான் தைரியம் கிடையாது. அது வேணா ஒத்துக்கிறேன். உனக்கு தைரியம் கிடையாது. இதுக்கு தாண்டா பழக கூடாதுங்கிறது. பழையன தோஷம். பொண்ணு பேர் என்னன்னு சொல்லு. வெக்கமானம் கெட்டு போய் உனக்கா தரகர் வேலை பண்றேன். கருமம் சொல்ற யார? சொல்ற. அப்புறம் சொல்லேண்டா. அடச்சி வெக்கப்படாத வரசமா இருக்கு. அட்டசபை டான்ஸ்க்கு வேண்டிய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் ரெடி? ஆல் ப்ராப்பர்ட்டிஸ் ரெடி மேடம். தோ விக்கலாம் கூட காய போட்டுருக்கேன். இது ஆளுங்கட்சி தலை, இது எதிர்கட்சி தலை. இது என்ன மொட்டை? இது மக்கள் தலை. இவங்கள பார்த்து தலையை பிச்சுப்பாங்கல்ல அப்ப இப்படிதான் ஆயிடும். ஓஹோ நீ அப்படி சொல்றியோ. அதுவும் சரிதான். என்னடா டான்ஸ் ஆடவே இல்ல அதுக்குள்ள செருப்பு பறக்குது. இதுக்கு தான் காலையில பத்திரிக்கையில விளம்பரம் தராதீங்கன்னு. ஏண்டா கஞ்சா ஒரு செருப்பு மட்டும் போட்டா எப்படி? இன்னொரு செருப்பு உனக்கு ஒத்த கால் தானே? சிச்சி அப்போ மந்திரி சபைன்னு ஒரு ஐட்டம் வச்சோம்னா ஒரு ஐட்டமும் தராது. பெரிய இடத்து சமாச்சாரம் எல்லாம் நமக்கு எதுக்குடா? மேடம் யாரோ பார்த்து யாரோ வராங்க. கொஞ்சம் பிஸியா இருக்கோம். வாங்க வாங்க வாங்க. வணக்கங்க. உட்காருங்க. பரவால பரவால. இருட்டே இருட்டே. நான் தான் சந்திரவதனா. பந்தனல்லூர் சந்திரவதனா புதுமை நாட்டிய மந்த நிர்வாகி தலைவி கம்போசர் எல்லாம் நான் தான். அப்படிங்களா? இவன் இந்த டான்ஸ் எல்லாம் செட்டப் பண்றது நான் தான். மூலமே நான் தான். இல்ல இல்ல டான்ஸுக்கு ஐடியா மட்டும் கொடுப்பான். என்னுடைய அசிஸ்டன்ட். நாங்க பூனா பேனா நண்பர்கள் சங்கத்துல இருந்து வர்றோம். உங்க ப்ரோக்ராம் ஒன்னு வேணும். பூனால இருந்து நேரா இங்க தான் வரீங்களா? ரொம்ப ஈஸிங்க. பரோடா போற வழியில பூனாக்கு போயிட்டா சரியாயிடுது. ஓகே ஓகே அத நான் டிசைட் பண்றேன். நீ முதல்ல போய் காபி கொண்டு வா.
சமயக்கார லீவு கூல் ட்ரிங்க்ஸ் ஆதே எடுத்துப்பா வேலக்காரி ஒரு 3 நாளைக்கு வர மாட்டாளா என்ன நீ ஐஸ் வாட்டர் கூட இல்லையா வாட்ச்மேன் எங்க அவனுக்கு குளிர் ஜுரம் ஐஸ் எல்லாம் தொட மாட்டான் அப்ப வீட்ல யாருமே இல்லையா தலைவி தொண்டன தவிர வேற யாரும் இல்ல சே 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 நீங்க புக் பண்ண வந்திருக்கீங்க உங்களுக்கு நான் எதுவுமே கொடுக்க முடியல பரவாயில்லை நாங்க தரோம் அட்வான்ஸா அட்வான்ஸ்ங்க மொத்தமாவே தரோம் அப்படியே மொத்தமா தரங்களா தாங்க தரறேன்டா அடுத்த பாருங்க காட்டி குடுக்குற மாதிரி மேடையில நாடகம் ஆடுறீங்க ஏய் குறற அந்த அம்மாவே ஐயோ 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 எனக்கு இந்த நாட்டிய மன்றத்துக்கு சம்பந்தமே இல்லங்க சந்திரவதனாங்கறதே இவன்தான் சந்திரவதனான்னு புனை பேர் வச்சிருக்கான் அப்படினா நீங்க நானோ உங்கள மாதிரியே பூனா பேனா நண்பர்கள் சங்கத்துல ஒரு மெம்பர் தான் புரோகிராம் புக் பண்ண தான் வந்திருக்கேன் நம்ம ஆளு ஆமா நான் உங்க ஆளு தான் அப்படியே அந்த மாதிரி டான்ஸ் எல்லாம் வேற நடத்தலாம் ஐயோ என்ன இவனும் போயிட்டான்।